தேசிக தர்சனம் என்கிற தலைப்புல தொடங்கப்பட்ட உபன்யாசத்துல இன்றைய தினம் நடப்பது இரண்டாவது உபன்யாசம். இந்த உபன்யாசம் இந்த தலைப்புல நம்ம ஆரம்பிச்சிருக்கிறது வந்து தொடராக உபன்யாசங்கள் நடைபெறும். இதுக்கு முன்னாடி நடந்த உபன்யாசத்தினுடைய தொடர்ச்சி தான் இப்போ வந்து நம்ம சொல்ல போற உபன்யாசத்துல உள்ள விஷயங்கள். அதாவது என்னன்னா, சுவாமி ஸ்ரீ தேசிகன் வந்து கண்டையினுடைய அவதாரம் என்பதாக சொல்லப்படுறது. விஷ்ணு சாராய யோகோ ச ஜயதி பகவான் விஷ்ணு கண்டாவதார என்பதாக சுவாமி தேசிகன் கண்டையினுடைய அவதாரம், தர்ம திராணாய யோகோ ச ஜயதி பகவான் விஷ்ணு கண்டாவதார என்பதாக சொல்லப்படுறது. அதுல சில பேருக்கு கண்டையினுடைய அவதாரம்ன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தோன்றது. அதாவது அனந்த சூரி தோதாரம்பை தம்பதிகளுக்கு பல காலம் குழந்தை இல்லாம இருந்து திருவேங்கடமுடையான் இருவருடைய சொப்பனத்திலையும் வந்து திருமலைக்கு வர சொல்லி நியமிக்கிறார். அப்ப இவர் ரெண்டு பேரும் வந்து திருவேங்கடமுடையான சேவிக்கிறதுக்கு திருமலைக்கு போற போது அன்று இரவு தோதாரம்பையினுடைய சொப்பனத்துல திருவேங்கடமுடையானே ஒரு சிறு பிள்ளையாக அந்த சொப்பனத்துல தோன்றி கண்டைய மணிய வந்து அவளிடத்துல கொடுக்க அவ அதை வாங்கிட்டு என்ன பண்ணிவிடுறா, சட்டுன்னு வாயில போட்டு அந்த கண்டைய முழுங்கி விடுறதாக சொப்பனம் காட்டுறா. அதே சொப்பனம் இவருக்கும் வருது, அனந்த சூரிக்கும் வருது. ஆக இந்த கண்டைய முழுங்குற மாதிரி சொப்பனம் கண்ட பிறகுதான் அடுத்தது அவ கர்ப்பம் தரிக்கிறார். அப்போ கண்டையினுடைய அவதாரமாக சுவாமி ஸ்ரீ தேசிகன் வந்து அவதரித்தார் என்பதாக குரு பரம்பரையில வந்து சொல்லப்படுறது. தர்ம திராணாய யோகு ச ஜயதி பகவான், தர்மத்தை ஸ்தாபிதம் பண்ணணும் ரட்சிக்கணும் என்பதற்காக பகவான் விஷ்ணுவனுடைய கண்டாவதாரமாக சுவாமி வந்து ஸ்ரீ தேசிகன் அவதரிக்கிறார் என்பதாக சொல்லப்படுறது. ஆக அப்படிப்பட்ட இந்த ஸ்ரீ தேசிக தர்சனத்துல நாம வந்து முக்கியமான ஒரு விஷயத்த போன வாரம் சொன்னதுல எல்லாத்தையும் கவனத்துல கொள்றதுல இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது என்னன்னா, ஸ்ரீமத் ரகசிய திரைசாரத்தினுடைய முடிவுல வந்து சாதிக்கிற பொழுது பூர்வாச்சா ஸ்ருதி ஸ்மிருதி சரணரான பூர்வாச்சாரியர்கள் கண்டக சோதனம் பண்ணி அவர்கள் நடந்த வழியில் நடக்கையாலே நமக்கு வருவதொரு தப்பு இல்லை. அந்த வாக்கியத்தை ஒரு ஒரு சமயத்திலையும் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது என்னன்னா, பூர்வாச்சாரியர்கள் வேதாந்தத்துக்கு விருதமான வாதங்கள் எல்லாம் நிரசனம் பண்ணி சித்தாந்த ஸ்தாபனத்தை பண்ணியிருக்கா. பாஷ்யக்காரர், ஆளவந்தார், நாதமுனிகள், ஆழ்வாராதிகள் எல்லாரும் வந்து சித்தாந்த ஸ்தாபனத்தை பண்ணியிருக்கா. அவர்கள் பண்ணின சித்தாந்த ஸ்தாபனத்தை அனுசரித்து அவர்கள் போன வழியில வருவதனால நாம சொல்ற விஷயங்கள்லாம் சத்சம்பிரதாயத்தை அனுசரிச்சு வர்றதுனால, பிரமாணத்தை அனுசரிச்சு வர்றதுனால சொல்லப்படுற விஷயங்கள்ல தவறுதல் வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஸ்ரீமத் ரகசிய திரேதாரத்தினுடைய பிராமணிகத்துவத்தை கடைசியில நிகமனாதிகாரத்துல சாதிக்கிறது. அதை எல்லாரும் மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும். இப்ப இன்றைய தினம் நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா, பிரமாண சரணரான பூர்வாச்சாரியர்கள் என்று சொன்னாரோ இல்லையோ, பிரமாணம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்? பிரமாணம்னா என்ன? பிரமாணத்துக்கு வசப்பட்டிருக்கா, பிரமாணத்துக்கு வசப்பட்டிருக்கா, பிரமாணத்தை அனுசரிச்சு சொல்றா என்றெல்லாம் நம்ம சொல்றோமே, இந்த பிரமாணம் என்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு பார்க்க போறோம். அத பிரமா கரணம் பிரமாணம் என்று சொல்லப்படுறது. அதாவது பிரமையை உண்டு பண்ணுவது, அதாவது பிரமை முதல் பா பிரமையை உண்டு பண்ணுவது பிரமாணம் என்பதாக சொல்றது. அதாவது எல்லாரும் ஒரு தப்பிதமான வார்த்தையை உபயோகப்படுத்துவா, பிரமை பிரமைன்னு, மன பிரமைன்னு. பிரமைன்னு வார்த்தையே கிடையாது, பிரமம்னு சொல்லணும். ஒன்ற மற்றொன்ற நினைக்கிறத பிரமது என்னன்னா,
உண்டுபன்றதோ அத என்ன சொல்றோம் பிரமாணம்னு சொல்றோம். உண்மையான அறிவை உண்டு பண்ணுவது பிரமாணம். பிரமாணத்தினால் உண்டாகிற உண்மையான அறிவு என்பது பிரமை என்பதாக சொல்லப்படும். ஆக பிரமாகரணம் பிரமாணம், உண்மையான அறிவை உண்டு பண்ணுவது பிரமாணம், பிரமாணத்தினால் உண்டாக உண்மையான அறிவு பிரமை என்பதாக சொல்லப்படும். ஆக இப்ப வந்து பிரமாணம் என்று சொல்றது என்னன்னா பிரமாணங்கள் மூன்று என்பதாக சொல்றோம். அந்த மூவகையான பிரமாணம் எது அப்படின்னு கேட்டா பிரத்யட்சம், அனுமானம், சப்தம் என்ற பிரமாணங்கள் மூன்று. இப்ப அந்த மூவகையான பிரமாணத்துல பிரத்யட்ச பிரமாணம் என்பது என்னன்னு பார்க்கலாம். அதாவது பிரத்யட்ச பிரமாணம் அப்படின்றது என்ன அப்படின்னா தோஷமற்ற இந்திரியத்தால் அறியப்படுகிற வஸ்து பிரமேயம், அதை அறிவிக்கிறது பிரத்யட்ச பிரமாணம். அதனால தோஷமற்ற இந்திரியத்தால் அறியப்படுகிற வஸ்து பிரமேயம், அந்த பிரமேயத்தை அறிவிப்பது பிரமாணம். அது எதுன்னு கேட்டா பிரத்யட்ச பிரமாணம். இப்போ பிரத்யட்ச பிரமாணம் ஒரு வஸ்துவை நமக்கு எப்படி அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த ஆத்மா இருக்கோ ஜீவாத்மா, இந்த ஜீவாத்மாவானது மனசு என்கிற இந்திரியத்தோட சேர்றது. ஜீவாத்மானா ஜீவாத்மாங்கிறவங்களோட அறிவு. அந்த அறிவானது என்ன பண்றதுன்னா மனசு என்கிற இந்திரியத்தோட சேர்றது. அதன் பிறகு மனசோட சேர்ந்த இந்த அறிவானது என்னன்னா வெறு இந்திரியத்தோட சேர்றது. இப்ப பாருங்க, கண்ணால ஒரு பொருளை பார்க்கிறோம், பார்த்த நாளைக்கும் நம்ம என்ன பண்றோம், இந்த கடம் என்பதாக தெரிஞ்சுக்கிறோம். கண்ணால ஒரு பொருளை பார்க்கிறோம், பார்த்துட்டு என்ன பேசுறோம், எதிர்கிற வஸ்து கூட அயம் கடக கடம் என்பதாக போகிறோம். இப்போ இந்த கடம் என்கிற பேச்சுக்கு எது காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டாக்க, சச்சுரு இந்திரியமானது அந்த வஸ்துவோட என்ன பண்றது சம்பந்தப்படுது. இந்த சச்சுரு இந்திரியம் எப்படி அந்த வஸ்துவோட சம்பந்தப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆத்மா மனசோட சம்பந்தப்பட்டு அந்த மனசானது என்ன பண்றது கண்ணுன்ற இந்திரியத்தோட சம்பந்தப்பட்டு அந்த இந்திரியமானது விஷயத்தோட சம்பந்தப்படுது. விஷயம் என்ன, பாக்கிய விஷயம், ஒளி விஷயம். அப்ப நான் என்ன பண்றான், கண்ணால அந்த பொருளை பார்த்து இது புறம் என்பதாக பேசுறோம். அந்த புறமா அறிவிக்கிற இந்திரியம் எது, சச்சுரு இந்திரியம். அதனால அந்த இந்திரியம் கண்ணுன்ற இந்திரியத்தை என்ன சொல்லுவோம் கேட்டா வாசனைய கிரகிக்கிற போது கிராண பிரத்யட்சம், நாக்குனால ரசத்தை கிரகிக்கிற போது ராசன பிரத்யட்சம், சொத்தியந்திரியத்தினால ஸ்பர்ஷத்தை கிரகிக்கிற போது சுவாச பிரத்யட்சம், ஞானேந்திரியத்தினால கிரகிக்கிற அந்தந்த விஷயத்துக்கு காரணமான இந்திரியங்கள் தான் பிரத்யட்ச பிரமாணம். வேற ஒண்ணும் இல்லை. என் காதால கேட்டேன்னு சொல்றோம், என் கண்ணால பார்த்தேன்னு சொல்றோம், நான் இந்த வாசனைய நுகர்ந்தேன்னு சொல்றோம், இது மல்லிப்பூ வாசனை, இது ரோஜாப்பூ வாசனைன்றோம். நாக்குனால ரசத்தை அனுபவிக்கிறோம், இது மாம்பழத்தினுடைய சுவை, இது பலாப்பழத்தினுடைய சுவை. சுக்கிந்திரியத்தினால என்ன பண்றோம், ஸ்பர்ஷம், உணர்ச்சி, சூடா இருக்கு, குளிர்ச்சியா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறோம். ஆக இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிற போது ஆத்மாவினுடைய அறிவு மனசுன்ற இந்திரியத்தோட சம்பந்தப்பட்டு
ஜனார்தனனை அறிந்தேன் அப்படின்னு சஞ்சயன் என்ன பண்றான் திருதராஷ்டிரனுக்கு சொல்றான். அதனால பராவர தத்துவத்தை அறிவதோ அந்த பகவான அடையறதுக்கான உபாயத்தை அறிவதோ அந்த பகவத் பிராப்தி ஆகிற புருஷார்த்தம் எப்படிப்பட்டது என்பதை அறிவதோ இதெல்லாம் நம்ம பிரத்யட்ச பிரமாணத்தினாலையும் அறிய முடியாது, அனுமான பிரமாணத்தினாலையும் அறிய முடியாது. இவற்றை அறிவதற்கு சாஸ்திரமே பிரமாணம், வேதமே பிரமாணம் என்று சொல்ற. அதனால கீதையில பகவான் சொல்ற பொழுதும் வேதைச்ச சர்வைகி அகமேவ வேத்தியகன்னு சொன்னான். இந்த அகமேவன்ற இடத்துல ஏவகாரத்தை வேதத்துல போட்டுக்கோங்க. வேத ஏவ அகம் வேத்தியக, வேதத்தால் நானே அறியப்படுகிறேன்னு சொன்னா இப்ப என்ன சொல்லணும்? வேதத்தாலேயே நான் அறியப்படுகிறேன். வேத ஏவ அகம் வேத்தியக, வேதத்தாலேயே நான் அறியப்படுகிறேன். அதத்தான் சூத்திரக்காரரும் சாஸ்திர யோனித்வார் என்று சொல்ற. அந்த எம்பெருமான அறியறதுக்கு சாஸ்திரமே பிரமாணம். அந்த எம்பெருமான் பிரத்யட்சத்துக்கும் விஷயமாக மாட்டார், அனுமானத்தினாலேயும் அவனை வந்து அறிய முடியாது. ஆக பிரத்யட்ச அனுமானங்களுக்கு விஷயமாக மாட்டார். அவன் அறியறது எதை கொண்டுன்னு கேட்டா சாஸ்திரம் கொண்டுதான் அறிய வேண்டும் என்று சொல்ற. அதனால பகவான அறிவதற்கு சப்தமே பிரமாணம், வேதமே பிரமாணம். வேதத்தை கொண்டுதான் அந்த பகவானை அறிய முடியும். பகவானை மட்டும் இல்ல, பகவானை அறிவதோ அவனை அடைவதற்கான உபாயத்தை அறிவதோ உபாயத்தினால வரக்கூடிய பலன் எப்படிப்பட்டது என்பதை அறிவதோ தத்துவம் ஹிதம் புருஷார்த்தம் ஆகியவற்றை அறிவதற்கு சப்தமே பிரமாணம், சாஸ்திரமே பிரமாணம் என்பதாக சொல்லப்படும். சரி, சாஸ்திரம் பிரமாணம்னு சொல்லிவிட்டோம். பிரமாணத்தை நம்பறவா, வேதத்தை நம்பறவா, சாஸ்திரத்தை நம்பறவால நம்ம என்ன சொல்றோம்? ஆஸ்திகர்கள் என்று சொல்றோம். ஆஸ்திக்யம் என்று சொன்னமானா வேதத்தை நம்புவது. வேதத்தை நம்பறவனை என்ன சொல்றோம்? ஆஸ்திகன்னு சொல்றோம். வேதத்தை நம்பாதவனை நாஸ்திகன் என்று சொல்றோம். புரிஞ்சுதா? அதனால இப்ப ஆஸ்திகன் நாஸ்திகன் என்கிற பிரிவு வரபோது வேதத்தை நம்பறவனை ஆஸ்திகன் என்றும் வேதத்துல நம்பிக்கை இல்லாதவனே நாஸ்திகன் என்றும் பிரிக்கிறோம். ஆனால் இந்த ஆஸ்திக நாஸ்திக விபாகம் மட்டும் போராது, வேதத்தை முழுமையாக நம்பறவன் ஆஸ்திகன், வேதத்துல ஏகதேசத்தை நம்பி ஏகதேசத்தை கைவிடுறவன் ஆஸ்திக நாஸ்திகன். இது ஒரு வகுப்பு. இப்ப நம்ம சாதாரணமா என்ன சொல்றோம்? வேதத்துல சாஸ்திர நம்பிக்கை இருந்தா அவள்லாம் ஆஸ்திகர்கள், சாஸ்திரத்தை நம்பாதவர்கள் நாஸ்திகர்கள் ரெண்டா பிரிக்கிறோம். இப்ப இதுல இன்னொரு பிரிவு இருக்கு. சாஸ்திரத்தை நம்பறவனும் சாஸ்திரத்தை முழுமையா நம்பாத தங்களுடைய பட்சத்துக்கு ஏற்றவற்றை மட்டும் அந்த சாஸ்திரத்திலேருந்து ஒட்டுண்டு தங்கள் பட்சத்துக்கு பொருந்தாதவற்றையெல்லாம் கைவிடுறாள. இவாளை எந்த கோஷ்டியில சேர்க்கணும்னு கேட்டா ஆஸ்திக நாஸ்திகர்கள். தங்கள் பட்சத்துக்கு ஆனதை ஏத்துக்கிறதுனால சாஸ்திர நம்பிக்கை, தங்கள் கொள்கைக்கு பொருந்தாதவற்றை கைவிடுறதுனால நாஸ்திகர்கள். அதனால இது ஒரு ரகம், ஆஸ்திக நாஸ்திகன் என்று ஒரு பட்சம். இப்ப இதுல வந்து அடிக்கடி திருவண்ணா சுவாமி வந்து ஒரு கதை சாதிப்பார் இந்த ஆஸ்திக நாஸ்திகனுக்கு. அதாவது என்னன்னா, இரண்டு மான் என்ன பண்றது, தாகத்துல வறண்டு போய் திண்டாடிண்டு அங்கேயும் இங்கேயும் அல்லல் படுறது, ஓடுறது. ஓடுற போது என்ன ஆறுதுன்னா, ஒரு மான் வந்து ஜலம் இருக்கிற இடமே தென்படாத வறண்டு போய் வறட்சியினால என்ன பண்றது, உயிரை விட்டுறது. ஒரு மான் செத்து போயிடுறது, அங்க எங்கேயும் ஓடுறது, ஜலம் தென்படல,
அதுக்கு வந்து அந்த நாக்கு வறண்டு வறட்சியில ஒரு மான் என்ன ஆயிடுது, செத்து போயிடுறது. இன்னொரு மான் என்ன பண்றதுன்னு கேட்டா, தெய்வாதீனமா அது ஓடி வர இடத்துல ஒரு தடாகம் ஒரு குளம் தென்படுறது. உடனே அதுல படிக்கட்டு இருக்கு. அந்த படியில இறங்குற மான் என்ன பண்றது, அந்த குளத்துல அந்த ஜலத்தை சாப்பிடுறதுக்கு கடைசியில கீழ்படியில கால் வைக்கிறச்சு வழுங்கி என்ன ஆயிடுறது, குளத்துக்குள்ளேயே விழுந்து விடுறது, விழுந்து உயிரை விட்டுறது. இப்ப ஒரு மான் தாகத்துக்கு ஜலம் கிடைக்காத பிராணனை விட்டுது, இன்னொரு மான் ஜலம் இருக்கிற இடத்துக்கு வந்துது, படியில இறங்கிட்டு ஜலம் சாப்பிட போக இதுல என்ன ஆயிடுது, அந்த கீழ்படியில வழுக்கி குளத்துக்குள்ளேயே விழுந்து முழுகி அதுவும் செத்து போயிடுது. இப்ப என்னன்னா, ஜலம் இல்லாத செத்து போனா என்ன, ஜலம் இருக்கிற இடத்துக்கு வந்தும் தீர்த்தத்தை சாப்பிட முடியாத குளத்துல விழுந்து பிராணனை விட்டா என்ன, மரணத்துல வித்தியாசம் இல்லை, ஜலம் இருக்கிற இடத்துக்கு வந்தும் பிரயோஜனம் இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த மாதிரி வேதத்தை ஒத்துக்காத நாஸ்திகனா இருந்து ஆத்மாவை உஜீவிக்க செய்யாத இவன் சம்சாரத்துல திண்டாட, வேதத்தையே பிரமாணமா ஒத்துக்காத நாஸ்திக தன்மையோட மொத்தம் இறந்து ஆத்மா கடத்தேற முடியாத மறுபடியும் பல பிறவிகளை பெற்று சம்சாரத்துல திண்டாடினா என்ன, இல்ல வேதத்தை பிரமாணமா ஒத்துண்டு அந்த வேதத்துல முழுமையாக எல்லாத்துக்கும் பிராமணியத்தை ஒத்துக்காத சிலவற்றை அங்கீகரித்து சிலவற்றை கைவிட்டு அதன் மூலமாக ஆத்ம உஜீவனத்தை பெறாமல் இருந்தா என்ன, ரெண்டு பேரும் சம்சாரத்தை கடக்கலன்றதுல வித்தியாசம் இல்லை. அது நீ நாஸ்திகனா இருந்து சம்சாரத்துல உழன்றா என்ன, வேதத்தை நம்பறேன்னு ஆஸ்திகன்னு சொல்லிட்டு வேதத்தை முழுமையா ஒத்துக்காத கடத்தேறாமல் சம்சாரத்துல துண்டாடினா என்ன. ஆக மொத்தத்துல இதுவும் கடத்தேறல அவனும் கடத்தேற, அந்த அம்சத்துல எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாத போயிடுறது, அந்த மாதிரி நிலைதான் இருக்கு. ஆக இப்ப என்னன்னு கேட்டா, வேதத்தை ஒத்துன்றிருக்கோம் நாங்கள்லாம் ஆஸ்திகர்கள், வேதத்தை நம்பறவான்னு சொன்னா நம்பிக்கை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மறை உரைக்கும் பொருளெல்லாம் மெய்யென்றோர்வார் சுவாமி தேசிகன் சாதிக்கிறது. மறை உரைக்கும் பொருளெல்லாம் மெய்யென்றோர்வார் அப்படின்னா என்ன அர்த்தம், வேதமானது எந்த ஒரு விஷயத்தை நமக்கு சொல்றதோ அதுல சொல்ற விஷயங்கள் அனைத்தையும் உண்மை சத்தியம், வேதம் சொல்ற வாக்கியங்கள் அனைத்தும் சத்திய வசனம் அப்படின்னு ஒத்துக்கணும். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, வேதம் என்பது அபௌருஷேயம். அபௌருஷேயம்னா என்ன அர்த்தம், அது ஒருவரால் இயற்றப்பட்டது அல்ல, யாரும் வேதத்தை எழுதல. இப்ப ஸ்மிருதிகள்லாம் எப்படின்னா மகரிஷிகள் பண்றா, ஸ்மிருதிகள்லாம் மகரிஷிகள் பண்றா, அதே மாதிரி இதிகாச புராணங்கள் எல்லாம் இருக்கு. ஆனால் வேதம் என்பது எப்படின்னா அனாதி, அது வந்து ஒருத்தர் இயற்றினது இல்லை. அப்ப அந்த இயற்றப்படாத அபௌருஷேயமான வேதத்துல வந்து தோஷங்களுக்கு பிரசக்தியே கிடையாது, வேதத்துல தோஷத்துக்கு பிரசக்தி கிடையாது. ஏன் கிடையாதுன்னா, ஒத்தர் ஒரு கிரந்தத்தை இயற்றினா இயற்ற வாழ்த்த உள்ள புறப்பாடுகள் அவ இயற்ற கிரந்தத்துல வரும். இவாளுக்கு உள்ள அஜ்ஞானம் என்ன ஆகும், இவ ஒரு விஷயத்த தப்புதப்பா புரிஞ்சுட்டு இருக்கா, இவ புரிஞ்சுட்டு இருக்கிற விஷயத்த ஒரு கிரந்தத்தை இயற்றினா அந்த தப்பான விஷயம் எதுல வரும், கிரந்தத்துல வரும். அப்ப இவா கிட்ட உள்ள அஜ்ஞானம் இவா இயற்ற கிரந்தத்திலையும் இருக்கும், அதுல தவறுகள் இருக்கும். ஆனா வேதம் அந்த மாதிரி இல்லை. அதனால வேதத்தை என்ன சொல்றோம், நித்திய நிர்தோஷம், அதுல தோஷ கந்தமே கிடையாது, தோஷத்துக்கு பிரசக்தி கிடையாது. அதனாலதான் வேதாந்த அர்த்தத்தை விசதீகரணம் பண்ணக்கூடிய ஸ்மிருதிகள்ல ஸ்ருதி விரோதமான ஸ்மிருதிகளை நம்ம என்ன பண்றோம், அனாதரணியம்னு சொல்றோம். அதாவது வேதத்துக்கு விரோதமாக எந்த ஸ்மிருதிகள் அர்த்தத்தை சொல்றதோ
அந்த ஸ்மிருதிகளை நம்ம என்ன பண்றோம், அநாதரணியம். அநாதரணியம்னா என்ன அர்த்தம், ஏற்றுக்கொள்ள தக்கதல்ல அப்படின்றோம். இப்ப உதாரணத்துக்கு பார்த்தேன்னா கபில ஸ்மிருதி. இந்த கபில ஸ்மிருதி என்ன சொல்றது அப்படின்னா, மூல பிரகிருதிய பிரதானத்தை ஜகத்காரணம்னு சொல்றது. இந்த பிரபஞ்சத்துக்கு காரண வஸ்து எது அப்படின்னு கேட்டா மூல பிரகிருதி பிரதானம். அதுவும் எப்பேற்பட்ட மூல பிரகிருதி, பரமாத்மாவா ஆத்மாவாக கொள்ளாத சுதந்திரமான இந்த மூல பிரகிருதி தான் ஜகத்துக்கு காரணம் என்று சாங்கிய மதம் கபில ஸ்மிருதியானது சொல்றது. அதனால நம்ம என்ன சொல்றோம், ஸ்ருதி விரோதமான ஸ்மிருதி அநாதரணியம்ன்றோம். ஸ்ருதி என்ன சொல்றது, பரமாத்மாவை ஜகத்காரணம்னு சொல்றது. அப்போ பரமாத்மாவை ஜகத்காரணம் என்று சொல்லக்கூடிய ஸ்ருதிக்கு விரோதமாயிருக்கிற கபில ஸ்மிருதியானது உபபிரமணம் ஆகாது. வேதாந்தார்த்தத்தை அது நமக்கு தெளிவாக காட்டாது என்பதாக ஸ்ருதி விரோதமான ஸ்மிருதிய அநாதரணியம்னு சொல்றோம். அப்ப எந்த ஸ்மிருதியை ஏத்துக்கிறோம் கேட்டா, பிரம்மத்தை ஜகத்காரணமா சொல்லக்கூடிய மன்வாதி ஸ்மிருதிகள் தான் ஆதரணியம். மனு ஸ்மிருதி ஆதரிக்க தகுந்தது, கபில ஸ்மிருதி விளக்க தகுந்தது, ஆதரிக்க தகாததுன்னு சொல்றோம். ஏன்னா மனு ஸ்மிருதியில அவர் என்ன சொல்றார், பரமாத்மாவை ஜெகத்காரணம்னு சொல்றார். எத்வை மனு மனுர் அபவம் தது சம்சார பேஷஜம், எத்வை மனுர் அபவது தது சம்சார பேஷஜம். மனு ஸ்மிருதியில என்ன சொல்லியிருக்கோ, மனு பகவான் என்ன சொல்லியிருக்காரோ, அவர் சொல்றத நம்ம கேட்டா அது பிறவி பிணிய போக்கிற மருந்து. அப்போ மனு ஸ்மிருதி ஆதரிக்க தகுந்ததா இருக்கு, கபில ஸ்மிருதி கைவிட தகுந்ததா இருக்கு. ஏன் கபில ஸ்மிருதியை கைவிடுறோம்னு கேட்டா, அது பரமாத்மாவை ஜெகத்காரணம்னு சொல்ற ஸ்ருதிக்கு விரோதமா இருக்கு. மனுஸ்மிருதியை எதுக்கு ஆதரிக்கிறோம்னு கேட்டா, பரமாத்மாவை ஜெகத்காரணம்னு சொல்ற ஸ்ருதிய அனுசரிச்சு இருக்கு. அதனால மனுஸ்மிருதி ஆதரிக்க தகுந்தது, கபில ஸ்மிருதி அநாதரணியம், ஆதரிக்க தகாதது. அதனால இப்ப என்னாச்சு, ஸ்ருதிக்கு விரோதமா ஸ்மிருதி இருந்தாலோ புராணங்கள் இருந்தாலோ அதெல்லாம் ஸ்ருதிக்கு விரோதமா இருந்த கைவிட தகுந்தது. அந்த ஸ்மிருதி புராணங்களை கொண்டு ஸ்ருதியினுடைய அர்த்தத்தை நம்ம அறிய முடியாது அப்படின்னு கைவிடுறோம். ஆனால் ஸ்ருதிகளுக்குள்ள கைவிட தகுந்தது கை கொள்ளத்தக்கதுன்றது கிடையாது. அந்த பிரிவினை எதுல கிடையாது, ஸ்ருதிகளுக்குள்ள கிடையாது. அதனாலதான் மறைமுறைக்கும் பொருள் எல்லாம் மெய்யென்றோர்வார் என்று சொல்றோம். அதுதான் காரணம். அதுக்கு காரணம் என்ன, வேதம்ன்றது அபௌருஷேயம், ஒத்த இயற்றினது இல்லை. மாதா பிதிரு சகசிரேபியக வத்சலதரம் சாஸ்திரம், ஆயிரம் தாயார் தகப்பனார் காட்டுற பரிவ காட்டிலும் சாஸ்திரமானது சேதனர்கள் விஷயத்துல ரொம்ப பரிவுடையதாக அவர்களுடைய நல்வாழ்வுக்கான விஷயத்தை சொல்லுகிறது அப்படின்னு சொல்றோம். இப்ப என்னாச்சு, ஸ்ருதிக்கு விரோதமாயிருக்கிற புராணத்தை கைவிடலாம், ஸ்ருதியினுடைய அர்த்தத்துக்கு விரோதமாயிருக்கிற ஸ்மிருதிகளை கைவிடலாம். ஆனால் ஸ்ருதிகளுக்குள்ள கைவிட தகுந்தது கை கொள்ளத்தக்கதுன்றது கிடையாது. அதுதான் மறைமுறைக்கும் பொருளெல்லாம் மெய் என்பதாக சொல்லும். ஆனால் ஆஸ்திகர்கள் வேதத்தை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு சாரார் என்ன பண்றா, ஸ்ருதிகளுக்குள்ளேயே சிலவற்றை கைவிட்டு சிலவற்றை கை கொள்ளுகிறார்கள். நீங்க எந்த ரகத்துல சேர்ப்பு, அதாவது விளக்கு நமக்கு என்ன பண்றது, வெளிச்சத்தை நாட்டு கொடுக்கறது. அந்த வெளிச்சத்தை கொடுக்கறதுனால நம்ம விளக்கினுடைய வெளிச்சத்துல அந்தந்த வஸ்துக்களை தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அந்தந்த வஸ்துக்களை நாம அறியறதுக்கு விளக்கானது இருட்ட போக்கி வெளிச்சத்தை கொடுத்து நமக்கு ஒத்தாசை பண்றது. அப்படி வந்து நமக்கு வஸ்துக்களை காட்டுறதுக்கு ஒத்தாசை பண்ற அந்த விளக்குலயே விட்டில் பூச்சி விழுந்து பிராணனை விடுறது. அந்த விளக்குலயே என்ன பண்றது, விட்டில் பூச்சி விழுந்து பிராணனை விடுறது.
அதே மாதிரி சம்சாரத்துல திண்டாடுற ஜீவாத்மாக்கள்லாம் சம்சாரத்திலேருந்து கடத்தேறதுக்கு நமக்கு நல்வழி காட்டுற வேதத்தை கொண்டு விபரீதமான அர்த்தங்களை சொல்லிட்டு விட்டில் பூச்சி மாதிரி அவ தங்களுடைய அழிவை தேடிக்கிற வேதம் நமக்கு அவ்வளோ வாத்சல்யத்தோட நல்வாழ்வுக்கு விஷயங்கள் சொல்றது. அந்த நல்வாழ்வுக்கு விஷயங்கள் சொல்ற வேதத்தை கொண்டே விபரீதமான அர்த்தங்கள் எல்லாம் சொல்லிட்டு விட்டில் பூச்சி மாதிரி மடிகிற இவாதான் ஆஸ்திக நாஸ்திக அப்படின்னு பேரு. வேதத்துல ஏகதேசத்தை பிரமாணமா உட்கொண்டு சிலவற்றினுடைய பிராமணியத்தை கைவிடுற அதுக்கு சில உதாரணங்களை பார்ப்போம். இது வந்து ஒரு உபன்யாசத்துல முடிகிற விஷயம் இல்லை. அதனால இந்த ஸ்ரீ தேசிக தர்சனம் என்பது தொடராக நமக்கு அடுத்தடுத்து இதனுடைய தொடர்ச்சியை கேட்டுண்டு வந்தால்தான் விஷயங்களை பொறுமையா புரிஞ்சுக்க முடியும். ஆக இப்ப வந்து நம்ம பிரமாணத்தை பார்க்கிறோம். அதுல பகவானையும் அவனை அடையறதுக்கு உபாயத்தையும் அவன் திருவுள்ளத்தையும் எல்லாம் அறியறதுக்கு வேதம் தான் பிரமாணம். அதை பிரத்யட்ச அனுமானத்தினால அறிய முடியாதுன்னு சொன்னோம். சொல்லிவிட்டு இப்ப வேதத்தை பிரமாணமா ஒத்துக்கிறவா எல்லாருமே ஆஸ்திகர்களாக முடியாது. வேதத்துல பிராமணியத்தை ஒத்துக்கிறவா முழுமையா அதை ஒத்துக்கணும். அதுல ஏகதேசத்தை ஒத்துண்டு ஏகதேசத்தை கைவிடுறவா ஆஸ்திக நாஸ்திகர் என்பதாக இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். அப்படி யார் இருக்கா அப்படின்னு கேட்டா இப்ப உதாரணத்துக்கு சிலது பார்க்கலாம். இப்ப வேதத்துல பரமாத்மாவை பத்தி சொல்லி அந்த பரமாத்மாவுக்கு எத்தனையோ கல்யாண குணங்களை ஆச்சரியமா உபனிஷத் சொல்றது. சுவாபாவிகி ஞான பல கிரியாச்ச, பெருமாளுடைய கல்யாண குணங்கள்லாம் அவனுக்கு இயற்கையில இருக்கு. சர்வஜன், சர்வசக்தன், பரம காருணிகன், வாத்சல்யாதி குணங்கள், இப்படி பல பல கல்யாண குணங்களை அந்த பரமாத்மாவுக்கு வேதம் என்ன பண்றது, நிறைய குணங்களை வந்து பெருமாளுக்கு சொல்றது. அதான் பாஷ்யக்காரர் கவ்யத்துல அந்த குணங்களை ஒரு விசலா தெரிஞ்சு போற. ஆக இந்த பெருமாளுக்கு பல பல, நான் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் அந்த சைலன்ஸ்ல போட்டுட்டு கொஞ்சம் போன் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருந்தா கொஞ்சம் விஷயங்களை நல்லா அனுபவிக்கலாம். தயவு செஞ்சு அதெல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டா தேவையில்லை. ஆக இப்ப என்னன்னு சொல்லி கேட்டா, இந்த மாதிரி அந்த எம்பெருமானுக்கு பல பல கல்யாண குணங்களை வந்து அந்த வேதம் சொல்றது. அப்படிப்பட்ட குணங்களெல்லாம் அந்த பெருமாளுக்கு சொல்லிட்டு அதற்கு பிறகு ஒரு வாக்கியம் வருது. என்னன்னு கேட்டா நேத்தி நேத்தி, இல்லை இல்லை என்று அர்த்தம். சர்வஜன், சர்வசக்தன், பரம காருணிகன் என்று எல்லாம் அவனுக்கு ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ் என்பது போன்ற பல பல குணங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வாக்கியம் வருது. என்னன்னு கேட்டா நேத்தி நேத்தி, இல்லை இல்லைன்னு வருது. இப்போ என்னடா இது, இது ரெண்டும் முரண்படுறத, குணங்கள் எல்லாமும் சொல்றத இல்லை இல்லைன்னு சொல்றத. அப்போ அந்த குணங்களுக்கு இருப்ப ஒத்துக்கிறதா, இல்ல குணங்களுக்கு இல்லைன்னு சொல்றதா? பிரம்மத்தை சொல்லி அந்த பிரம்மத்துக்கு இவ்வளவு கல்யாண குணங்களையும் சொல்லி அதன் பிறகு நேத்தி நேத்தி என்றதுனால அந்த குணங்களை மறுத்து நிஷேதிச்சு இல்லை இல்லை என்று சொல்றது. உடனே பார்க்க இந்த விரோதத்தை பரிகரிக்க தெரியல. பிரமிச்சு பேட்டா, பிரமிச்சு பேட்டு என்ன பண்ணிட்டா, குணங்களை வந்து இல்லை இல்லைன்னு சொல்லிருக்கோ, அந்த இல்லை இல்லைன்னு எப்ப குணங்களை சொல்லியிருக்கோ அந்த மறுப்ப காட்டணமானா எந்த ஒரு விஷயத்த நம்ம மறுக்கிறோமோ, மறுப்புக்கு எது விஷயமோ அதை சொல்லித்தானே மறுக்க முடியும். இப்போ அந்த விஷயம் சொல்ற கேட்கறோம் நம்ம, அதை அப்படி இல்லைன்னு மறுத்தா மறுக்கிறதுக்கு உள்ள விஷயத்த அனுவாதம் பண்ணித்தான் அதை நிஷேதிக்க முடியும். அதனால சில பேர் என்ன பண்ணிட்டா, புதுருஷ்டிகள்லாம் என்ன பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னா, இல்லை இல்லை என்று சொல்லணுமானா எதற்கு இல்லாம சொல்லணுமோ அதை சொல்லித்தானே மறுக்க முடியும். அப்ப குணங்களுக்கு இல்லாமையை சொல்லுவதற்காக குணங்கள் சொல்லப்பட்டதே தவிர வாஸ்தவத்துல பிரம்மத்தினிடத்துல குணங்கள் கிடையாது அப்படின்னு புதுருஷ்டிகளுடைய பட்சம்.
அவட சுதிருஷ்டிகள்ன்றோம், பிரச்சன்ன பௌத்தர்கள்ன்றோம், மாயாவாதிகள்னு சொல்றோம், இப்படி பல விதமா சொல்றோம். அதாவது என்ன பண்ணிட்டா, இல்லை இல்லை என்று எதற்கு இல்லாம சொல்றோமோ, இல்லாமைக்கு என்ன பண்ணணும், எது விஷயமோ அந்த விஷயத்தை சொல்லித்தானே மறுக்க முடியும். அதனால வேதம் என்ன பண்ணிருக்க, பிரம்மத்துக்கு இத்தனை குணங்களை சொன்னது அதை இருக்குன்னு சொல்றதுக்கு இல்ல, அதை மறுக்கிறதுக்காக சொல்லியிருக்கு. இப்போ உன்ன இல்லே இல்லேன்னு சொன்னோமானா எதை கேட்போம், நம்ம அவட்ட நீ இல்லே இல்லேன்னு எதை சொல்றேன்னு கேட்போம். அதுக்காக உபனிஷத்து என்ன பண்ணிட்டு, இந்த குணங்களை சொல்லி அந்த குணங்களை வந்து இல்லை இல்லை என்று சொல்லுகிறது. அதனால வேதத்தினுடைய நோக்கமே பிரம்மத்துக்கு குணங்களை சொல்றதுக்கு இல்ல, அந்த குணங்கள் இல்லேன்னு சொல்றதுக்காக குணங்களை சொல்லி மறுக்குது அப்படின்னு புதுஷ்டிகள் அந்த மாதிரி தீர்மானம் பண்ணிட்டு, அந்த பிரம்மம் நிர்குணம், பிரம்மத்துக்கு குணங்கள் எதுவுமே கிடையாது. அப்ப ஸ்ருதியில குணம் சொல்லி இருக்குன்னு சொன்னா அந்த குணங்கள் இருக்குன்றதுக்காக சொல்லல, மறுக்கிறதுக்கு முன்னாடி எதை மறுக்கிறோமோ அதுக்காக அதை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டார். சொன்னா அவளால அந்த விரோதத்தை பரிகரிக்க தெரியல. குணத்தையும் சொல்லி குணம் இல்லேன்னு சொன்னா அந்த ரெண்டுத்துக்கும் வரக்கூடிய விரோதத்தை பரிகரிக்க தெரியாததுனால என்ன பண்ணிட்டா, குணத்தை சொல்ற வாக்கியங்கள் எல்லாம் கைவிட்டுட்டா. நேத்தி நேத்தின்ற வாக்கியத்தை பிடிச்சிட்டு பிரம்மமானது நிர்குணம், பிரம்மத்தினிடத்துல எந்த குணங்களும் கிடையாது, இதுதான் தத்துவம் அப்படின்னு சொல்லிட்டான். அது ஏதாவது வந்து ஒத்துக்க முடியுமோ? அதாவது கண்ணுக்கு தெரியாத பிரம்மத்தை சொல்லுவானே, ஒண்ணுமே தெரியாத நமக்கு அதனுடைய குணங்களை சொல்லுவானே, இத்தனையும் சொல்லி கொடுத்துட்டு குணங்களை இல்லேன்னு மறுப்பானே. அப்ப ஒட்டு மொத்தமா குணங்களை சொல்லாமே இருக்குள்ளாமே, சொல்ல வேண்டிய அவசியம்தான் என்ன அப்படின்னு அதுக்கு மேல எத்தனையோ கேள்விகள் எல்லாம் வருது. அதனால தெரியாத விஷயத்த தெரிவிச்சு அப்புறம் நீ அப்படி நினைச்சுட்டு இருக்கியா அப்படிலாம் நினைச்சுன்றாத, அது இல்ல. இது என்ன பைத்தியம், உண்மத்தை பிரலபிதாயத்தேன்ற இது பைத்தியத்தினுடைய ஓராராட்டமா இருக்கு அப்படின்னு. அதாவது ஒண்ணுமே தெரியாதத தெரிவிச்சுட்டு நீ இப்ப தெரிஞ்சிட்டு இருக்க பத்தியா, அப்படி எல்லாம் குணம் இருக்கிறதா நினைச்சுக்காத, உண்மத்துக்கு குணமே கிடையாது, கிடையாதுன்னா அது சொல்லிவிட்டு கிடையாதுன்னு சொல்லுவானே, சொல்லாமே இருக்கலாமே அப்படின்னு. அப்ப நம்ம பாஷ்யக்காரர் ரொம்ப ஆச்சரியமா, சூத்திரக்காரர் வியாசர் அருள் செய்த சூத்திரத்துக்கு ஸ்ரீபாஷ்யத்துல பாஷ்யக்காரர் அருள் செய்த போது அந்த நேத்தி நேத்தின்ற சொல்லுக்கு ரொம்ப அழகா அர்த்தம் சாதிக்கிற சூத்திரம் என்ன, பிரகிருத ஏதாவத்வம் தி பிரதிஷேதி ததோ பிரவீதிச பூயம சூத்திரம். அதாவது பிரம்மத்துக்கு பல பல குணங்களை சொல்லி இல்லை இல்லை என்று சொன்னதுக்கு என்ன அர்த்தம்னா, இவ்வளவுதான் குணங்கள் என்பது இல்லை, இன்னும் எவ்வளவோ குணங்கள் இருக்கு. அப்ப என்ன அர்த்தம், குணங்களை சொல்லிட்டு இல்லை என்று சொன்னா ஏதோ பெருமாளுடைய கல்யாண குணங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டோம்னு நினைக்காத, இன்னும் சொல்றதுக்கு எவ்வளவோ குணங்கள் இருக்கு. அப்ப என்ன இயத்தைய நிஷேதம் பண்றது, இயத்தைய நிஷேதம்னா என்ன அர்த்தம், இவ்வளவுதான் குணங்கள் என்பது இல்லை, குணங்களே இல்லைன்னு அர்த்தம் இல்ல, குணங்கள் இவ்வளவுதான் என்பது இல்லை, இன்னும் எவ்வளவோ குணங்கள் இருக்கு அப்படின்னா ரெண்டு வாக்கியத்தையும் இணைக்கிறோம். குணங்கள் இருக்குன்ற வாக்கியத்துக்கும் இல்லைன்ற வாக்கியத்தையும் ஒன்று சேர்க்கிறோம். எப்படி ஒன்று சேர்க்கிறோம், குணங்கள் இருக்கு ஆனா இல்லைன்னா என்ன அர்த்தம், இவ்வளவு தான் என்பது இல்லை, ஏதோ பெருமாளுடைய குணங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சாச்சுன்னு இல்ல, இன்னும் சொல்றதுக்கு எவ்வளவோ இருக்கு. அதனாலதான் அந்த நேத்தி நேத்தின்றதுக்கு அப்புறமும் என்ன வருது, குணங்கள்லாம் வருது. இப்ப அவ சொல்ற மாதிரி குணங்களை மறுத்துதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் குணத்தை சொல்லவே கூடாது, மறுப்போடும் புல்ஷாப். ஆனா ஸ்ருதி என்ன பண்றது, நேத்தி நேத்தின்னதுக்கு அப்புறம் மறுபடியும் பெருமாளுக்கு குணங்களை சொல்றது. அப்ப என்ன அர்த்தம், முன்னும் பின்னும் குணத்தை சொல்லி நடுவில் இல்லை என்று சொன்னால் இவ்வளவு தான் என்பது இல்லை, இன்னும் எவ்வளவோ இருக்குன்னு அர்த்தம். இது அவளுக்கு புரியல, அதனால பரஸ்பரம் விரோதம் வரா மாதிரி சொல்லிட்டான். சரி, இவா ஒரு சாரார், மற்றொரு சாரரை பார்ப்போம். இப்போ பகவான் அடையறதுக்கு உபாயத்தை பத்தி
சாஸ்திரம் வேதமானது சொல்ற பொழுது அந்த இடத்துல ஒரு வாக்கியம் அந்த பகவான் அடையறதுக்கான உபாயத்தை பத்தி சொல்ற பொழுது எப்படி சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாயமாத்மா பிரவச்சனேன லப்யக நமேதயா ந பகுனா சுதேன எமே வைஷபிரகுதே தேன லப்யக ஒரு வாக்கியம் கடோபநிஷத்துல ஒரு வாக்கியம் அதாவது அந்த எம்பெருமான சவணத்தினாலேயோ அவனை பத்தி கேட்பதனாலேயோ மனநத்தாலேயோ கேட்ட விஷயத்த மனநம் பண்ணுவதாலேயோ அதே மாதிரி நிதித்தியாசனம் என்கிற பக்தி யோகத்தினாலேயோ அவனை அடைய முடியாது சவணத்தினாலேயோ கேட்ட ஆச்சாரியன் பக்கல் கேட்பதனாலேயோ ஆச்சாரியன் பக்கல் கேட்ட விஷயத்தை மனநம் பண்ணுவதாலேயோ சிந்திப்பதாலேயோ மனநம் பண்ணின விஷயத்தை தியானம் பக்தி யோகம் நிதித்தியாசனத்தினாலேயோ அந்த பகவான அடைய முடியாது அப்படின்னு வாக்கியம் அடுத்துல என்ன அர்த்தம் நீ எந்த பக்தி யோகத்தினால அடையலான்னு நினைக்கிறியோ அந்த பக்தி யோகத்தினால அந்த பகவான அடைய முடியாது பின்ன யார் அடைய முடியும் அப்படின்னு கேட்டா எமே வைஷபுருதே தேனலவியர் பகவான் எந்த ஜீவனை பரிக்கிறானோ விரும்புகிறானோ அவனால் தான் அவனை அடைய முடியும் இப்ப என்ன கிடைச்சது நமக்கு இதனால பகவான நாம ஒரு உபாயத்தை பண்ணி அடைய முடியாது பகவான் எந்த ஜீவனை விரும்புறானோ அவனால தான் அவனை அடைய முடியும் அப்படின்னு மேலெழுந்த வாரியா நம்ம பார்த்தோம்னா என்ன பொருள் கிடைக்கிறது நாம ஒரு உபாயத்தை பண்ணி அவனை அடைய முடியாது பகவானா எந்த ஜீவனை விரும்புறானோ அவனால தான் அடைய முடியும்னு இதுக்கு மேலெழுந்த வாரியா பார்த்தா எல்லாரும் இப்படிதான் புரிஞ்சுப்போம் சரி நீ அந்த மாதிரி நாம ஒரு உபாயத்தை பண்ணி அந்த உபாயத்தினால அடைய முடியாதுன்னு இதுக்கு அர்த்தமா இருந்தா அதே வேதத்துல என்ன சொல்லியிருக்குன்னா ஆத்மாவா அரே திரஷ்டவியக சோதவியக மந்தவியக நிதித்யாசித்தவியக அந்த பகவான சவண மனன நிதித்யாசனம் என்கிற பக்தி யோகத்தினாலதான் அவனை அடைய முடியும் இப்ப ரெண்டுத்துக்கு நிரோதம் வருதா இல்லையா ஒரு இடத்துல சொல்றச்சே அவனை பக்தி யோகத்தினால உபாயத்தினால அடைய முடியாதுன்னு சொல்றது பகவான் எவனை விரும்புறானோ அவன் தான் அடைய முடியும்ன்றது இன்னொரு வாக்கியம் என்ன பண்றது நிதித்யாசி தவ்யக சமேவ விதித்வா அதிமிருத்யுமேதி என்றெல்லாம் சொல்லி அந்த பகவான உபாசனத்தினாலதான் அடைய முடியும்ன்றது இந்த ரெண்டு வாக்கியத்துல என்ன வருது விரோதம் வருது உபாயத்துல அப்ப என்ன சொன்னோம் தத்துவத்துல இப்போ உபாயத்துல இந்த மாதிரி இப்ப இந்த ரெண்டு வாக்கியத்துக்கும் விரோதம் வந்தா இந்த விரோதத்தை பரிகரிக்க தெரியாதவா என்ன பண்ணிட்டான்னு கேட்டா உபாயத்தை விதிக்கிற வாக்கியங்களெல்லாம் கைவிட்டுட்டு உபாயத்தினால அவனை அடைய முடியாது பகவான் எந்த ஜீவனை விரும்புறானோ அவனால தான் அடைய முடியும் அப்படின்னு வச்சுட்டு உபாயத்தை அனுஷ்டிப்பது என்பது ஸ்வரூபத்துக்கு தகாத காரியம்னு அதுக்கு ஒரு விஷயத்தை கல்பிச்சுட்டான் இப்ப என்ன ஆயிடுத்து இவாளும் வேதத்தை முழுமையா ஒத்துக்கலன்னு ஆயிடுச்சு என்ன பண்ணிட்டா அந்த பகவான பக்தி யோகத்தினால அடைய முடியாதுன்ற வாக்கியத்தை வச்சுட்டு பகவான் எந்த ஜீவனை விரும்புறானோ அவனாலதான் அடைய முடியும்னா அப்ப நம்ம உபாயத்தை அனுஷ்டிச்சுட்டா பெருமான் நம்மள ரட்சிக்க மாட்டான் அவனே ரட்சிப்பான் என்று இருந்தால் அவனே அவன் ரட்சிப்பான் அப்படின்னு வச்சு கொடுத்தா இப்ப என்ன ஆயிடுச்சு உபாயத்தை விதிக்கிற வாக்கியங்கள் எல்லாம் கைவிட்டுட்டான் அதுக்கு ஒரு கல்பனை பண்ணிட்டான் அதாவது அஞ்ஞானிகளுக்கு அதெல்லாம் உபாயமா இருக்கலாம் ஞானிகளுக்கு அபாயம் தன் சொரூபத்தை உணர்ந்த சேஷத்துவ பாரதந்திரியத்தை உணர்ந்தவன் தன்னுடைய ரட்சணத்துக்கு ஒரு உபாயத்தை பண்றதெல்லாம் அபாயம் செய்யக்கூடாது அப்படின்னுட்டான் இப்ப உபாயத்தை விதிக்கிற வாக்கியத்தெல்லாம் கைவிட்டுட்டான் இவாளும் மறைமுறைக்கும் பொருள் எல்லாம் மெயின் ஒத்துக்கல அதுக்கு ரொம்ப அழகா சாதிக்கிறார் பாஷ்யக்காரரே சாதிக்கிறார் ஸ்ரீபாஷ்யத்துல நாயமாத்மா பிரவசனேன லப்யகான்ற இதுக்கு
எமே வைஷ விருந்தே தேன லப்யகான்றதுக்கு சீபாஷ்யத்துல ஜிக்யாசாதிகரணத்துல பாஷ்யக்காரனே சாதிச்சார். அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த பகவான சவணோ மனநோ பக்தி யோகத்தினால அடைய முடியாதுன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, பகவானிடத்துல அன்பு செலுத்தாமல் பகவானிடத்துல பிரீத்தி வைக்காமல் கேவலம் உப்புக்கு செய்கிற காரியத்தினால அவனை அடைய முடியாது. அது அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம் தெரியுமா, எமே வைஷ குருதேன்னா என்ன அர்த்தம், எவனை பகவான் விரும்புகிறானோ என்று சொன்னா, எந்த உபாசகனை தன்னிடத்தில் பிரீத்தி வைத்தவனை விரும்புகிறானோ அவனால தான் அவன் அடைய முடியும். என்ன சொல்றான், பிரயோகி ஞானினக அத்தியர்த்தம் அகம் சஜ மம பிரியக. ஞானியானவன் எங்களிடத்துல நிரதிசய பிரீத்தி வச்சிருக்கிறதுனால நானும் அவனிடத்தில் பிரீத்தி வைக்கிறேன். இப்ப குகனோட ராமன் சக்கியம் பண்ணிட்டான்னா குகனுடைய பக்திய கண்டு, சுக்ரீவனோட சக்கியம் பண்ணிண்டா அவனுடைய பக்திய கண்டு, விபீஷ்ணனோட சக்கியம் பண்ணிட்டா அவனுடைய பக்திய கண்டு, அங்க பாஷ்யக்கால ஜிக்யாசாதி கரணத்துல வியாக்கியானம் பண்ற. என்ன வியாக்கியானம் பண்றார், பிரியதம ஏவகி பரணியோ பவதி. பகவானிடத்துல நிரதிசய பிரீத்தி வச்சிருக்கிற உபாசகனை பகவான் மதிக்கிறான். பாஷ்யக்காரர் பாஷ்யக்காரர் அங்க ஜிக்யாசாதிகரணத்துல இந்த சுதிக்கு அர்த்தம் பண்ற, பிரியதம ஏவகி வரணியோ பவதி. பகவானிடத்துல நிரவதிகமான பிரீத்தி வச்சு உபாசனம் பண்ற உபாசகனை பகவான் வருகிறான். அப்போ உபாயத்தை விதிக்கிற வாக்கியத்துக்கும் உபாயத்தினால அடைய முடியாதுன்ற வாக்கியத்துக்கும் விரோதமே கிடையாது. உபாயத்தினால அடைய முடியாதுன்னா என்ன அர்த்தம், ஒப்புக்கு காரியம் பண்ணி பகவானிடத்துல அன்பு இல்லாத பிரீத்தி இல்லாத செய்யற காரியத்தினால அந்த பகவான அடைய முடியாது. அப்ப எமே வைஷ விருதேன்றதுக்கு என்ன அர்த்தம், எந்த உபாசகனை பகவான் விரும்புகிறானோ அவனால் தான் அவனை அடைய முடியும் அப்படின்னு அர்த்தம். பொதுவில சொல்லக்கூடாது, எவனை விரும்புகிறானோ அவனால் தான் அவனை அடைய முடியும்ன்ற வார்த்தைய பொதுவில சொல்லக்கூடாது. எந்த உபாசகனை பகவான் விரும்புகிறானோ என்று சொல்லு. இதுல முக்கியமான விஷயம் கவனிக்கணும். இப்ப சில பேருடைய பாகம் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, பகவானுக்கு இந்த ஜீவாத்மாக்கள்லாம் எப்படிப்பட்டவா, சேஷபூதர்கள். சேஷபூதர்கள்னா தாசர்கள், அடிமைப்பட்டவர்கள், பரதந்திரர்கள். ஆக பகவானுக்கு இந்த ஜீவாத்மாக்கள் சேஷபூதர்களாயும் பரதந்திரர்களாயும் இருக்கிறார்கள் என்கிற விஷயத்தை அறிந்தவனுக்கு உபாயத்தை அனுஷ்டிப்பது என்பது தகாத செயல். அவளுடைய வாதம், உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுனா என்ன அர்த்தம், தன்னுடைய ரட்சணத்துக்காக ஒரு காரியத்தை பண்றது என்பது செய்யக்கூடாது. ஏன் செய்யக்கூடாதுன்னா, பரதந்திரனா இருக்கிற ஜீவனை சுதந்திரனான எம்பெருமான் தான் ரட்சிப்பதற்கு சமர்த்தன். அதே மாதிரி தாசபூதனான ஜீவனை சுவாமியாக இருக்கிற எம்பெருமான் ரட்சிப்பதற்கு கடமைப்பட்டவன். சுவாமியா இருக்கிறதுனால தாசர்களை ரட்சிக்கிறதுக்கு கடமை இருக்கு, சுதந்திரனா இருக்கிறதுனால ரட்சிக்கிறதுக்கு சக்தி இருக்கு. நாம தாசர்களா இருக்கிறதுனால நம்ம ரட்சிக்கிறதுக்கு காரியம் பண்ற உரிமை கிடையாது, பரதந்திரர்களா இருக்கிறதுனால காரியம் பண்ற சக்தி கிடையாதுன்னு அவளுடைய வாதம். அதனால ஒரு ஜீவன் தன்னுடைய ரட்சணத்துக்காக ஒரு செயலை செய்தானேயானால் அவனுடைய சேஷத்துவம் கெட்டு போயிடுறது, பாரதந்திரிய சொரூபம் போய்விடுகிறது என்று சொல்றோம். இது சிலருடைய வாதம். இப்ப நம்ம ஒரு சின்ன கேள்வி கேட்போம், இப்போ நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு காரியமும் பண்ணக்கூடாது, பண்ணினால் பெருமாள் ரட்சிக்க மாட்டார், வியாபாரம் கூடாதுன்னு சொல்றவாளை பார்த்து ஒரு கேள்வி கேட்போம். அதாவது இப்ப என்ன கேள்வி கேட்கணும் அவளை பார்த்துன்னு கேட்டா, உன்னை ரட்சித்துக் கொள்வதற்கு எந்த காரியமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்ற நீங்க என்ன வேணும்னு சொல்றேன், சேஷத்துவ ஞானம் வேணும்னு சொல்றேன்,
சித்தோபாய பிரதிபத்தி. பகவானே ரட்சிப்பான் என்கிற அவன் ரட்சகன் என்கிற நம்பிக்கை வைக்கணும். பகவானுக்கு நம்ம எல்லாம் சேஷபூதர்கள். உன்னுடைய உஜ்ஜீவனத்தை நீ ஆசைப்பட்டால் அவன் சுவாமி நீ தாசன் என்பதை அறி. சேஷத்துவ ஞானம் வேணும். பகவான் தான் ரட்சகன், சித்தோபாயம் என்கிற பிரதிபத்தி வேணும்னு நீங்க சொல்றீங்க. சரி, இந்த சேஷத்துவ ஞானமும் பகவானே உபாயம்ன்ற பிரதிபத்தியும் இருந்தால் ரட்சிப்பான், இதுதான் வேணும்னு சொல்றேன். அப்ப இது வேணும்ன்றது ஸ்வரட்சணார்த்தம் இல்லையா? உன்னை காப்பாத்திக்கிறதுக்கு தானே காலக்ஷேபம் பண்ற, வேதாந்த காலக்ஷேபம் பண்ற, பக்கம் பக்கமா காலக்ஷேபம் நடக்கிறது. இந்த காலக்ஷேபத்தின் மூலமா நீ என்ன தெரிஞ்சுக்கிற? பகவானுக்கு நீ தாசபூதன், பகவானுக்கு நீ பரதந்திரன். இதத்தானே கிரந்த காலக்ஷேபத்தினால தெரிஞ்சுக்கிற. அப்ப கிரந்த காலக்ஷேபம் பண்ணி இந்த சேஷத்துவ ஞானத்தை நீ சம்பாதிக்கிறிய, அது நீ உன்னை காப்பாத்திக்கிற காரியம் இல்லைங்க. நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு எதுவும் செய்யக்கூடாதுன்னா, பெருமாளா ரட்சிக்கணும்னா எதையும் நம்ம செய்யக்கூடாது. காலக்ஷேபம் கேட்டு ஞானம் சம்பாதிச்சு எதையும் பண்ணக்கூடாது. அதை செய்யறது நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு. ஆனா சாஸ்திரம் சொன்ன உபாயத்தை பண்ணினா மட்டும் பாரதந்திரியம் கெட்டுப்படுதுன்னு அது என்ன நியாயம்? அந்த பாரதந்திரிய ஞானம் வேணும், அந்த சேஷத்துவ ஞானம் வேணும். அந்த ஞானம் இருந்ததுக்கு மேல சாஸ்திரம் விதிச்ச பக்தி யோகத்தையோ சரணாகதியையோ பண்ணக்கூடாதுன்னு. இப்ப அவளை பார்த்து என்ன கேட்கணும்? இந்த ஞானம் வேணும்ன்றிய, அந்த ஞானம் சம்பாதிக்கிறது உன்னை காப்பாத்திக்கிறது தானே, அது ரட்சணார்த்த வியாபாரம் இல்லை. சுவாமி தேசிகன் ரொம்ப அழகா சாதிக்கிறார். அதாவது இப்ப ஸ்ரீ தேசிக தர்சனம்ன்றத நம்ம பாக்குறோம். அதாவது இதுக்கு சித்தோபாய சோதனை அதிகாரத்தை சுவாமி தேசிகன் சாதிக்கிறோம். அதாவது ஈஸ்வரன் சுதந்திரனே ஆகிலும் வைஷமிய நைர்கிருணியாதி தோஷங்கள் தனக்கு வாராமைக்காக இவன் பக்கலிலே ஏதேனும் ஒரு வியாஜத்தை உண்டாக்கி அத்தை அவலம்பித்து தான் ரட்சிக்கும். இத்தை திருமாலிரின் சோலை மலை என்றேன் என்ன, திருமால் வந்து என் நெஞ்சி நிறைய புகுந்தான் என்று ஆழ்வார்தானும் அறிந்து செய்தார் என்று சுவாமி தேசிகன் சித்தோபாய சோதனாதிகாரத்தை சொன்னார். இப்ப என்ன ஆச்சு இதனால அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆழ்வாருடைய அருளி செயலை பார்த்தாலும் பாஷ்யக்கார விஜ்யாசாதிகரணத்துல பிரியதம ஏவகி வரணியோ பவத்தின்னு உபாசகன பகவான் விரும்பறான் அப்படின்ற வியாக்கியானத்தை பார்த்தாலும் பெருமாள் நம்ம இடத்துல என்ன பண்றான்? ஒரு வியாஜத்தை எதிர்பார்த்து ரட்சிக்கணும், அந்த வியாஜத்துல மூட்டி ரட்சிக்கிறான். அந்த வியாஜத்துல மூட்டுறதுக்கு இவனிடத்துல ஒரு சுகுர்கமானது பலன் கொடுக்கிற சமயம் வரணும். அப்ப உபாயத்துல மூட்டி ரட்சிக்கிறான்னு பொருள் கிடைக்கிறது. இப்ப இதுல என்ன சாஸ்திரார்த்தம் அடங்கியிருக்குன்னா, சேஷத்துவ ஞானமும் பாரதந்திரிய ஞானமும் என்ன பண்றது தெரியுமா? சாஸ்திரம் விதித்த உபாயத்தை பண்றதுக்கான யோகியதையை கொடுக்கறது, தகுதியை கொடுக்கறது. இதுவே போறோம்னு சொல்லல. இப்ப பாருங்க, பெருமாளுக்கு நம்மள பரதந்திரர்கள் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுட்டா அடுத்தது என்ன புரிஞ்சுக்கும்? பரதந்திரன் என்பவன் எப்படி இருக்கணும்? சுதந்திரம் சொல்றபடி பேச்ச கேட்டு நடக்கணும். இப்ப ஒருத்தருக்கு நம்ம பரதந்திரன்னா என்ன கேட்போம்? இப்ப லட்சுமணர், சுவாமி லட்சுமணர் எப்படி கேட்டார்? ஸ்வயம் து ருச்சியே தேசே கிரியதாம் இதிமாம் பத. பர்ணசாலையை அமைக்க சொன்னா போராது, பரதந்திரனான என்ன இந்த இடத்துல பர்ணசாலைய அமைன்னு நியமிச்சா அந்த இடத்துல அமைக்கிறேன். இது பாரதந்திரம். சொன்ன வார்த்தையை கேட்டு நடக்கிறதுக்கு பேர் பாரதந்திரியம். அதே மாதிரி நம்மள பெருமாளுக்கு பரதந்திரன் புரிஞ்சுட்டா சாஸ்திரத்துல சுதந்திரனானது பெருமான் தன்னை அடையறதுக்கு எதை செய்ய சொன்னானோ அதை செஞ்சாதான் பாரதந்திரியம் ரட்சிக்கப்படும். சொன்ன வார்த்தையை கேட்காம இருந்தா அது துவிதுன்னு அர்த்தம், அது வந்து பாரதந்திரியம் அந்த. சாஸ்திரத்துல என்ன அடையறதுக்கு ஒரு செயலை பண்ண சொல்றச்சே அதை செய்யறத தப்புன்னு பேசினா அது சுமுருன்னு அர்த்தம். பாரதந்திரியம்ன்றது என்னன்னு கேட்டா, சுவாமி சொல்ற வார்த்தைய கேட்டு நடக்கணும். பஜத்வமாம்,
மாமேகம் சரணம் பிரஜ மாமேதையே பிரபத்தியந்தே மாயாமேதாம் தரந்தே என்றெல்லாம் சொல்றாங்க. அப்போ இந்த பாரதந்திரியம்ன்றதை நம்ம தெரிஞ்சுட்டோமானா, நம்மள பரதந்திரன்னு புரிஞ்சுட்டோமானா, உடனே சாஸ்திரத்துல என்ன பண்ணுவோம், சுதந்திரனான எந்திருமான் அவனை அடையறதுக்கு எதை செய்யு சொல்லிருக்கானோ அதை செய்யும். இது பாரதந்திரிய ஞானம் நமக்கு பிரயோஜனப்படுறது, உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு. அடுத்தது தன்னை பெருமாளுக்கு இவன் சேஷபூதன்னு தெரிஞ்சுட்டு இருந்தான்னா, சேஷத்துவம்ன்றது என்ன, சேஷிய உகப்பிக்கிற காரியத்தை பண்ணுவது, அவனுக்கு உகப்ப தரக்கூடிய காரியத்தை பண்ணியாதான் சேஷத்துவம் ரட்சிக்கப்படும். இப்ப நம்ம அனாதியா பாவத்தை பண்ணி ஆக்யாதி லங்கனத்தை பண்ணி பெருமாளுடைய சீற்றத்துக்கு ஆளாயிருக்கும். பெருமாள் நம்ம விஷயத்துல நிகிரகத்தை உடையவனா இருப்பான். தன்னுடைய நிகிரகம் போர்த்துக்கு தான் பகவான் வந்து உபாயத்தை விதிச்சிருக்கான். பிரசத்தியை சத்யோக்தே பிரபதன நிதித்தியாசன கதி. அதனால சாஸ்திரத்துல பக்தி யோகம் சரணாகதியை விதிச்சதே பெருமாளுக்கு நம்ம விஷயத்துல உண்டான நிகிரகம் போர்த்து. இப்ப என்ன ஆறுது, சேஷபூதர்களான நாம சேஷிய உகப்பிக்க கூடிய காரியத்தை பண்ணணும்னா அவன் விக்கிரகம் போறதுக்கான செயலை நம்ம பண்ணினாத்தான் உகப்புதல். சேஷபூதன் வந்து கைங்கரியத்தினால மட்டும் அவனை உகப்பிச்சா போறாது, அவன் விதிச்ச உபாயத்தையும் பண்ணி அவனை உகப்பிச்சாதான் அவனுக்கு நிகிரகம் நீங்கி நாம கேட்கிற பலத்தை வந்து பெற முடியும். அபராதத்தினால பெருமாள் நிகிரகத்தோட இருக்கிற போது நீ பண்ற கைங்கரியம் அவனுக்கு உகப்ப கொடுக்குமா, இல்ல நிகிரகத்தை போக்கினதுக்கு அப்புறம் நீ பண்ணா கைங்கரியத்தை உகப்ப கொடுக்குமா, இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்தோமே ஆனால் உபாய அனுஷ்டானம் இல்லாத புருஷார்த்தத்தை பெற முடியாது. தத்துவ ஞானம் என்பது உபாயத்தை அனுஷ்டிக்கிறதுக்கு தகுதியை கொடுக்குமே தவிர வெறும் சேஷத்துவ பாரதந்திரிய ஞானம் மோட்சத்தை உருக்காலும் கொடுக்காது என்கிற விஷயங்கள் எல்லாம் மனசுல புரிஞ்சுக்கணும். இனிமே மேல மேல வர உபன்யாசங்கள்னா இதனுடைய விரிவா இருக்கும். அதாவது இப்ப என்னன்னா இதெல்லாம் பேசிக் இது, இதை புரிஞ்சுட்டேன்னா மேல தத்துவகித புருஷார்த்தங்கள் இதனுடைய விரிவாக எல்லாம் வரும். இதுல ஒரு முக்கியமான விஷயம், சுவாமி ஸ்ரீ தேசிகனுடைய தர்சனத்தினுடைய உயர்த்தி எப்படிப்பட்டதுன்னா, பாஷ்யக்காரர் வந்து பெருமாளை கை தூக்கினார்னு காப்பாத்தினார்னு எதிராஜ சத்தியில சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். குதிருஷ்டி குபனா முகே நிபததக பரபிரம்மணக கரக்கிரக விசக்ஷணக ஜயதி லட்சுமணோயம் முனிக்கு. பெருமாளுக்கு பெரிய ஆபத்து குதிருஷ்டிகளால வந்தது. குதிருஷ்டிகளுடைய வாயில விழுந்த பரபிரம்மத்தை பாஷ்யக்காரர் என்ன பண்ணினார்னா கை தூக்கி அந்த பரபிரம்மம் ஸ்ரீமன் நாராயணன், அவன் சகல கல்யாண குணங்களோட கூடினவன் என்பதாக ஸ்ரீ விசிஷ்டனான நாராயணன் பரபிரம்மம், அவன் சகல கல்யாண குணங்களோடும் கூடினவன் என்பதாக ஸ்தாபிதம் பண்ணி பாஷ்யக்காரர் என்ன பண்ணினார், குதிருஷ்டிகளால பரபிரம்மத்துக்கு ஏற்பட்ட ஆபத்தை போக்கி கை தூக்கி ரட்சித்தார்ன்ற. இப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ஆழ்வார்கள் பூர்வாச்சாரியர்கள் பாஷ்யக்காரர் ஆளவந்தார் முதலானவருக்கு ஏற்பட்ட ஆபத்தை போக்கி ரட்சித்தவர் சுவாமி ஸ்ரீ தேசிகன். பெருமாளுக்கு வந்த ஆபத்தை தான் பாஷ்யக்காரர் போக்கினார், ஆனா அவருக்கே வந்த ஆபத்தை போக்கி ரட்சித்தவர் யாருன்னு கேட்டா சுவாமி தேசிகன். சுவாமி தேசிகன் அவதரிக்கலன்னா ஆழ்வார்களுடைய திருவுள்ளத்தை புரிஞ்சுக்க முடியாது, ஆளவந்தார் பாஷ்யக்காரர் பூர்வாச்சாரியர்கள் யாருடைய திருவுள்ளத்தையும் புரிஞ்சுக்க முடியாது. அவாவா வந்து எத்தனையோ விபரீதார்த்தங்கள் மூலமாக இதுதான் பூர்வாச்சாரியர்கள் சம்பிரதாயம் என்றெல்லாம் சொல்லிட்டு போறார். சுவாமி ஸ்ரீ தேசிகன் அவதரிக்கலன்னா பாஷ்யக்காரரையும் புரிஞ்சுக்க முடியாது, ஆளவந்தாரையும் புரிஞ்சுக்க முடியாது, ஆழ்வாராதிகளையும் புரிஞ்சுக்க முடியாது. அவளுக்கு ஏற்பட்ட பேராபத்தை போக்கி சுவாமி ஸ்ரீ தேசிகன் தான் பூர்வாச்சாரியர்களையே காப்பாத்திருக்காருன்னா அந்த பெருமை மொத்தமும் சுவாமி ஸ்ரீ தேசிகனுக்கு தான் சேரும். சம்பிரதாயம் இல்லைன்னா எதையுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியாது, சம்பிரதாய ஆட்டம் கண்டுதானா எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. அதனால பிரமாணத்தையும் காப்பாத்தினார், சம்பிரதாயத்தையும் காப்பாத்தினார். அப்படி காப்பாத்தி நம்ம எல்லாரையும் ரட்சித்தவர் யாருன்னா சுவாமி ஸ்ரீ தேசிகன்.
அவரை நமக்கு ஆச்சாரியனா கொடுத்த அந்த திவ்ய தம்பதிகளுக்கு நம்முடைய கிருதஜதை எல்லாம் எப்பொழுதும் நம்ம வந்து செலுத்திட்டு இருக்கணும். அப்பேற்பட்ட திவ்ய தம்பதிகளும் சுவாமி தேசிகனுடைய திருவடியும் தான் நமக்கு அத்திர பரத்திர சாபி நித்தியம் நிதிய சரணம் சரணம் மதியம் என்பதாக இவருடைய திருவடி தான் நமக்கு எங்குமே சஞ்சம் என்பதாக என்னைக்கும் அவ விஷயத்துல நம்ம நன்றி உடையவர்களா கிருதஜர்களாக இருக்க வேண்டும்னு இன்றைய உபன்யாசத்தை இதோட நம்ம நிறைவுபடுத்தி இனி அடுத்த உபன்யாசத்தினோடு இதனுடைய தொடரானது ஏற்படும். கவிதார்க்கிக சிம்பாய கல்யாண குணசாரியே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த புரமே நம. அடுத்த உபன்யாசத்தை அடுத்த உபன்யாசம் 2ஆம் தேதி 26 26ஆம் தேதி 3ல இருந்து 4 எல்லாருக்கும் ஜாகிரதையா கையில ஹேண்டில் இது யாருது